வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபேமிலியில் 21,000 பேர் இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் கடந்த ஒரு 7 வருஷமாகவே மாடி தோட்டம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதிகமாக பூச்செடிகளுக்கு நான் வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டேன். இப்போ என்னென்னா, நிறைய என்னுடைய சப்ஸ்கிரைபரும் சரி, என்னுடைய ஒய்ஃபும் சரி, அதிகமாக வந்து பூச்செடிகள் வைங்க. ஏன்னா நம்ம பூச்செடிகள் வச்சால் தான் மகரந்த சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான் அது. ஆனால் அது இல்லாமையே என் மாடி தோட்டத்தில் வந்து, ஏன்னா ஒன்று ரெண்டு பூச்செடி தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மல்லிப்பூச்செடி வச்சுருப்பேன், மல்லியிலே 2 ரகம் வச்சுருப்பேன். அவ்வளோதான். பூச்செடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பூச்செடி 3 பூச்செடி தான் வச்சுருப்பேன். இந்த வாட்டி நிறைய பூச்செடிகள் விதை போட்டிருக்கேன். நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க பூ விதைகள். இன்னமும் நிறைய பூ விதைகள் இருக்குது. இப்போதைக்கு என்னென்ன பூ விதைகள் போட்டிருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு சாமந்திலே ஒரு 4 ரகம், அதாவது 5 ரகம் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க இல்லையா. என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. என்னுடைய நண்பர் வந்து காளிதாஸ் அவர்கள் வந்து ஆல்ரெடி அவங்களும் பூ விதைகள் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு போட்டிருக்கிற பூ விதைகள் பாருங்கள், இதை பாருங்கள், இது எல்லாமே சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. இந்த பூ விதைகள் ஆரம்பத்துலேருந்து வளர்கிற வரைக்கும் நான் நடவு வரைக்கும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூ விதைகள் போகிறதுக்காக 4 பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பால்சமு சாமந்தி போட போகிறேன். சாமந்திலே நிறைய கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் செண்டு மல்லி, அப்புறம் ஜினியா, அப்புறமா வந்து இதுன்னு தான் ஜினியா, அதெல்லாம் போட போகிறேன். இதுலேயும் சாமந்தி, ஆரஞ்சு, வெள்ளை, வாடாமல்லி, ரோஸுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் சூரியமுகி மிளகாய், அது முளைக்கவே இல்லை, அதை போட போகிறேன். இதுலேயும் சாமந்தி, இதுலேயும் ஒரு சாமந்தி போட போகிறேன். காஸ்மோஸு சாமந்தி எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் மிளகாய் நாற்றும் அப்படியே விட்டுடலான்ட்ருக்கேன். இப்போ 4 பேக்லேயும் அப்படியே ஒன்று ஒன்றா தூவி விட போகிறேன். பூக்கள் விதை எல்லாமே சில பேர் வந்து நர்சரி ட்ரேயில் போட்டு எடுப்பாங்க. எனக்கு நர்சரி ட்ரேயில் போட்டு பழக்கம் இல்லைங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்னுடைய அந்த நாற்று விட்டுற வீடியோவில் பார்த்துருப்பேன், கவரில் போட்டு தான் வச்சுருப்பேன். இது கீரை வளர்க்குற பேக்குங்க. இது நிறைய பூக்கள் விதை இருந்ததுனால ஒரு 4 கீரை க்ரோ பேக் எடுத்துட்டேன். பூக்கள் விதையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே அப்படியே லேசாக தூவி விடுங்க. லேசாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைட்டாக அப்படியே களைச்சி விடுங்க. களைச்சி விடும்போது என்ன ஆகுனா, அது இந்த பூக்கள் விதையில் ரொம்ப மெலிசு மெலிசாக இருக்குங்க. அது நம்ம களைச்சி விடும்போது அந்த பூக்கள் விதையெல்லாம் என்ன ஆகும்னா, அப்படியே மண்ணுக்குள்ளே மண்ணாக கலந்துடும். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே லைட்டாக அப்படி மண்ணை தூவணும். மண்ணை தூவி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா போதுங்க, முளைச்சிருங்க. ஒரு 2 கைப்பிடி மண்ணை எடுத்து லேசாக மேலே தூவி விடுங்க. அதுக்குன்னு ரொம்ப நிறைய மண்ணை நம்ம தூவி விட்டுறக்கூடாது. சும்மா அப்படியே லேசாக மேலோட்டமாக தூவி விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டிங்கனாலே போதும். 4 இல்லை 5 நாளில், மேக்ஸிமம் 7 நாளுக்குள்ளே எல்லா விதையும் முளைச்சிருங்க பூச்செடிகள் எல்லாமே. மற்ற 3 பேக்லேயும் அதே மாதிரி தாங்க. விதைகளை எடுத்து லைட்டாக மேலோட்டமாக அப்படி தூவி விட்டுட்டு மண்ணை கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே 1-2 கைப்பிடி மண்ணை லேசாக தூவி விட்டுட்டு நம்ம தண்ணி தெளிச்சுட்டு வந்தால் போதும், பூ விதைகள் எல்லாமே சூப்பராக முளைச்சிருங்க. நீங்கள் மண்ணை மட்டும் கொஞ்சம், அதாவது அந்த பூ விதைகளை போட்டுட்டு மண்ணை லைட்டாக கிளறி விடுங்க. இல்லை மண்ணை அது மேலே லைட்டாக போட்டு விடுங்க. நம்ம வந்து ரொம்ப ஆழமாக போட்டுட்டோம் அப்படின்னா விதைகளை வந்து, பூ விதைகள் எல்லாமே ரொம்ப லேசாக இருக்கும் சரிங்களா. அதனால் கொஞ்சம் மண்ணை மேலோட்டமாக போட்டு விட்டீங்களே போதும். தண்ணி ஈரப்பதம் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதேமாதிரி மழை நிறைய பெய்கிற மாதிரி இருந்தால், அந்த 3 நாளில் முளைச்சி வரும்போது ரொம்ப மழை பெஞ்சிதுன்னா டேமேஜ் ஆகிடும். நான் வந்து என்ன பண்ணேன், மழை பெய்யும்போது தார்ப்பை போட்டு மூடி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி சேஃப்டியாக பார்த்துக்குங்க, அப்போ தான் பூ விதைகள் நல்லா முளைப்பு திறன் இருக்கும். நம்ம எந்த விதை போட்டாலும் சரி, முதல் தண்ணி உயிர் தண்ணி மாதிரி, அதுக்கு தண்ணி வந்து நிறைய விடுங்க. கீழேயே வடிஞ்சு வந்தாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விடுங்க. ஆனால் முக்கியமாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்குங்க கீழே. தண்ணி நிறைய விடணுன்ட்டு ஏகப்பட்ட தண்ணியை விட்டு கீழே ஹோல்ஸு தனியாக சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா விதை எல்லாமே அழுகி போயிடும். பூக்கள் விதை எல்லாமே எதுவுமே முளைக்காது. அது எந்த விதையாக இருந்தாலும் சரி, நம்ம ஊற்றுற தண்ணி கீழே வெளியே வந்துடணும். அதனால் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க. ஓகே, பூ விதைகள் போட்டு இன்னையோட 4 நாளாவது, என்ன நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏகப்பட்ட சாமந்தி முளைச்சிருக்குங்க, தெரிதுங்களா. இதெல்லாமே சாமந்தி தான். அதுக்கப்புறமா அதோ ஒருத்தர் வராரு, பெருசாக வராரு, அது என்னன்னு தெரியல, அது வளர்ந்தால் தான் தெரியும். அப்புறமா வந்து இதோ பாருங்க, இதில் இந்த தொட்டியில் வந்து இதெல்லாம் வந்திருக்குங்க. இது என்ன பூன்னு தெரியல. அப்புறம் இதுலேயும் ஏகப்பட்ட சாமந்தி முளைச்சிருக்கு. அப்புறம் தோ ஒரு 2-3 பேர் வராங்க, இவங்க என்னன்னு தெரியல. ஆனால் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் ஒரே குரோ பேக்கில் வந்து ஒரு 4-5 பூ விதைகள் போட்டேன். இதில் என்ன நிலமையில் இருக்குன்னா, இதில் இன்னும் எதுவும் முளைச்சி வரல. இதில் தோவத்தில் முளைச்சி வர்றாரு, அது என்னன்னு தெரியல. இதுலேயும் சாமந்தி நிறைய வருதுங்க, இது பெருசு பெருசாக வருது. இது என்னன்னு பார்க்கணும். தோவத்தில் வர்றாரு. ஓகே,
என்னென்ன வருதுன்னு கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, இதில் என்னென்ன போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி போட்டேன், அதுக்கப்புறமா வந்து காந்தாரி மிளகாய், இந்த வரைக்கும் பாருங்கள் காந்தாரி மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து வேங்கேரி கத்திரி, அது ஒரே ஒரு விதை தான் முளைச்சிது அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர்கிட்ட மறுபடியும் கேட்டேன், அவர் மறுபடியும் ஒரு அஞ்சாறு விதை கொடுத்தாரு. போட்டேன், இதில் எல்லா விதையுமே முளைச்சிக்கிச்சிங்க. இப்போ தெரிஞ்சுங்களா பாருங்கள், அஞ்சு விதை தான் நான் காந்தாரி மிளகாய் இதில் சாரி வேங்கேரி கத்திரி போட்டேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலுமே முளைச்சிடுதுங்க. யாருன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது தான், ஏன்னா வேங்கரி கத்திரி எனக்கு ரெண்டு நாற்று இருந்தால் போதும். அதுக்கப்புறமா சாமந்தி, இதில் போட்டால் எல்லாமே வேங்கரி கத்திரி சாமந்தி அப்புறமா காந்தாரி மிளகாய் இது எல்லாமே முளைச்சிருச்சு சரிங்களா. இந்த தொட்டியில் வந்து இதில் வந்து என்ன போட்டேன், மார்னிங் க்ளோரி ஒரு மூணு விதை போட்டேன், ஒன்று ரெண்டு மூணு இது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு முளைச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து ஜினியா போட்டேன், இது பாருங்கள் ஜினியா வந்திருக்கு, ஜினியா வந்திருக்கா. அதுக்கப்புறமா வந்து சாமந்தி போட்டேன், சாமந்தி இதில் இது ஒரு கலர் சாமந்தி, இதுலேயும் சாமந்தி வந்துடுச்சு. இதில் என்ன ஒரு இதுனால், என்னுடைய மண்ணை எடுத்து நீங்கள் எதனா ஒரு மண்ணை எடுத்து எதனா ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா அதில் நாலஞ்சு வகையான கீரைகள் வளர்ந்துடும். இதுலேயே பாருங்கள், தண்டுக்கீரை, சிறுகீரை, அப்புறமா வந்து சாரணக்கீரை, அப்புறம் பருப்பு கீரை, அஞ்சு வகையான கீரை கிட்ட அப்படியே வந்துடுங்க என் மண்ணிலேயே. ஓகே, அடுத்ததாக வந்து இதில் என்னென்ன போட்டேன் அப்படின்னா பிளாக் கிரேப் சில்லி, இதோ வருது பாருங்கள் பிளாக் கிரேப் சில்லி, பிளாக் கிரேப் சில்லி போட்டேன், அது நல்லா வந்துடுச்சு. அப்புறமா வாடாமல்லியிலே ரெண்டு கலர் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், வாடாமல்லி போட்டு விட்ருக்கேன், அந்த வாடாமல்லி எல்லாமே வந்துடுச்சுங்க. நான் முதல்ல அதை சாரணைக்கிறேன்னு நினச்சிட்டேன். ஓகே, இதில் என்னென்ன போட்டேன் அப்படின்னா மிளகாய் போட்டேன், நார்மல் மிளகாய் நம்ம கடையில் விற்குது இல்லையா வத்தல், அந்த மிளகாய் போட்டேன், இந்த பாருங்கள் நல்லா எல்லாமே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா வந்து சாமந்தி போட்டேன், சாமந்தியும் வந்திருக்கு, இது ஒரு கலர் சாமந்தி. அதுக்கப்புறமா வந்து காஸ்மோஸ், காஸ்மோஸ் போட்டேன், காஸ்மோஸும் இதோ வந்திருக்கு பாருங்கள், இது இல்லை சாரி இது காஸ்மோஸ், இது இதோ இருக்குது பாருங்கள் காஸ்மோஸ், காஸ்மோஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பால்சமும் வந்திருக்குங்க, பால்சம் இதோ வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாமே ஃபுல் ஜெர்மினேஷன், எல்லாமே நல்லா முளைச்சிடுச்சு, இதுக்கப்புறம் இதை எடுத்து நடலாமா? ஓகேங்க, இது வந்து மார்னிங் க்ளோரி, நல்லா பூ பூக்கும், இந்த மார்னிங் க்ளோரி நம்ம எடுத்துடலாம். இந்த பூச்செடிகள் விதை போட்டது ஆகஸ்ட் 8ஆம் தேதி போட்டேன், இன்னையோட வந்து 28, அதாவது 28ஆம் தேதி, 21 நாள் ஆகுதுங்க. ஓகே, நிறைய வேர் போயிருக்கு பார்த்தீங்களா. ஓகே, மார்னிங் க்ளோரியே கிட்டத்தட்ட ஒரு 3 நாற்று இருக்கு. ஓகே, வாங்க இதில் ஒன்று நட்டு விட்டுடலாம் நம்ம. இப்போ வந்து சாமந்தி எடுத்துக்கலாங்க. இங்கே ஒரு சாமந்தி, ஜினியா, இப்படி மாற்றி மாற்றி வைப்போம். இது வந்து ஜினியாங்க, இது பாருங்க மேலே கொத்தும் போது நம்ம தலைவர் நெளிகிறாரு, மண்புழு குட்டி, மண்புழு குட்டி. ஓகே, இங்கே ஒரு சாமந்தி நட்டுருவோம். இதில் எல்லாமே செரி தக்காளி போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இதில் ரெண்டு ஜினியா நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து வாடாமல்லிங்க, இதில் ஒன்று எடுத்துக்கலாம். வாங்க நட்டுலாம். ஒரு ஒரு ஃப்ரிட்ஜு தொட்டிலையும் கலவையாக ரெண்டு பூச்செடி, ஒரு நடுவில் ஒரு பூச்செடி அப்படின்னு கலவையாக வச்சு விட்ருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும் என்னென்ன நிலைமையாக போகுது அப்படின்னு. ஓகே, இதுலேருந்து ரெண்டு சாமந்தி எடுத்துக்கலாம். அப்புறமா பால்சம், பால்சம் ஒன்று எடுத்துக்கலாம். வாங்க போகலாம். இங்கே பால்சம் வந்து நடுவில் நடலாம்.
ஓகே இங்க ஒரு சாமந்தி நட்டுறலாம் ஓகே இங்கேயும் ஒரு சாமந்தி நட்டுறலாம் இது வந்து ஜாதி மல்லி குச்சி நட்டு வச்சிருக்கேன் வரதான் பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காக இது வந்து கத்திரிக்காய் செடி நட்டு வச்சிருக்கேன் என்ன கத்திரி செடினா புளியம்பு கத்திரி அந்த இடத்துல இந்த நம்ம சாமந்தி நட்டு வச்சிரலாம் ஒரு மூணு மூணு செடி நட்டு வச்சிரலாம் அதாவது இந்த வாட்டி பூச்செடிகள் அதிகமா இருக்குதுங்க முக்கியமா சாமந்தி நிறைய இருக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து நாட்டு தக்காளி நட்டு வச்சிருக்கேன் இந்த இடத்துலயும் சாமந்தி நட்டு விடலாங்க இது வந்து காஸ்மோஸ்ங்க இதல ஒன்னு இதல ஒன்னு வைக்கலாம் வாடாமல்லிக்கு தனியா ஒன்னு வைக்கறேங்க எல்லாத்தையும் கலவியா நட்டு விட்டது போக இன்னும் நிறைய நாத்து இருக்கு அதனால என்ன பண்ண பூச்செடிகளை வேஸ்ட் பண்ணாம அது அதுக்கு தனித்தனியா நட்டு வச்சிருக்கேன் இப்ப தனித்தனியா இந்த தொட்டியில ரெண்டு சாமந்தி பூ நட்டுறலாங்க வந்து எல்லாத்தையும் நட்டுடுங்க இத பாருங்க இதோ இங்க நிறைய நட்டுட்டேன் இத பாருங்க இதுலயே நட்டுட்டேன் இன்னும் நிறைய இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோ பாருங்க இப்போ இங்கே இங்கே வேங்கேரி கத்திரி வச்சுருக்கேன் இது ஒரே ஒரு செடி தான் பெரிய பேரலில் வச்சுருக்கேன் அதில் நம்ம என்ன பண்ணலாம் ஊடு பயிராக வந்து பூச்செடிக்கில் ஒன்று ரெண்டு நட்டு விட்டுடலாம் இந்த வாரம் படிச்சு ஓகே வாங்க இது வந்து சேலம் முள்ளு கத்திரி இது இதில் ஒரு ஜினியா பூ நட்டு விட்டுலாம் தொப்பி கத்திரி ரெண்டு வச்சுருக்கேன் தொப்பி கத்திரி ரெண்டு வந்து பெரிய பெரிய இதில் தான் வச்சுருக்கேன் அந்த தொப்பி கத்திரியில் வந்து காஸ்மோஸ் ரெண்டு செடி நட்டுடலாம் ஓகே வாங்க இதோ வச்சிருக்கேன் தொப்பி கத்திரி இது இதில் ஒரு காஸ்மோஸ் நட்டு விட்டுறேன் ஓகே அப்படியே வாங்க இதோ ஒரு தொப்பி கத்தி வச்சுருக்கேன் இதுலேயும் ஒரு காஸ்மோஸ் கட் பண்ணி ஓகேங்க இப்போ நம்ம எங்கெங்கே பூச்செடி நட்டோமோ எல்லா இடத்துலையும் கலவையாக நட்டு விட்டுட்டேன் எல்லாத்துலேயும் கலந்த மாதிரி எங்கெங்கே நட்டமோ தண்ணி விட்டு விட்டுலாம் வாங்க முதல்ல இதுக்கு ஊற்றி விட்டுடலாம் ஏன்னா பூச்செடிக்குன்னு செப்பரேட்டாக நட்டுறது இங்கே தான் இதுங்களுக்கு முதல்ல நல்லா தண்ணி ஊற்றி விட்டுடலாம் ஓகே அடுத்துதான் இதோ இங்கே ஓகே ஓகே அடுத்ததான் அது எப்படி அப்படியே வரிசையா ஓகே அப்புறமா தக்காளியில் வச்சிடல அங்கேயும் ஊற்றிடலாம் ஓகே ஓகேங்க எல்லாத்தையும் எடுத்து நட்டுட்டேன் இருந்தாலும் இன்னும் நிறைய இருக்குங்க வாடாமல்லி இருக்குது பால்சம் இருக்குது சாமந்தி இன்னும் நிறைய இருக்குது இன்னும் தொட்டிகளை ரெடி பண்ணி இன்னும் நிறைய நடலாம் அப்படின்னு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக
பூச்செடிகள் வந்து எல்லாத்தையும் கலவையாக நட்டி வச்சுருக்கேன். எல்லா காய்கறி செடியிலையும் சரி பூச்செடிகள் நட்டி வச்சுருக்கேன், கலவையாக நட்டி வச்சுருக்கேன், தனியாகவும் நட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஆடிப்பட்டம் வந்து எனக்கு பூச்செடிகள் அதிகமாக இருக்க போகுது. என் மாடித்தோட்டத்தில் அதிகமாக பூச்செடிகள் இருக்காது, ஆனால் இந்த ஆடிப்பட்டம் இன்னொரு 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பூச்செடிகள், சாமந்தியில் 5 வெரைட்டி அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும்னா பாபு ஆர்கானிக் கார்டன் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு பயனுள்ள வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.